இந்தியாவின் நேவிகேஷன் பயன்பாட்டுக்கான NVS-01 செயற்கைக்கோள் நாளை காலை விண்ணில் ஏவப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு மாதிரி செயற்கைக்கோளுடன் வந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் சுவாமி பாதத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். இஸ்ரோ இயக்குனர் சுரேஷ், உதவி இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் குப்தா, பிரின்சிபல் செக்ரட்டரி யசோதா, அசோசியேட் இயக்குனர் மஞ்சு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த செயற்கைக்கோள் 2232 கிலோ எடை கொண்டது. ஆயுட்காலம் 12 ஆண்டுகள். L1, L5 மற்றும் S1 டிரான்ஸ்பாண்டர் உட்பட பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. முதல் முறையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட அணுகடிகாரமும் இதில் உள்ளது. NVS-01 செயற்கைக்கோள்களுடன் சேர்ந்து தரை, கடல், வான்வழி போக்குவரத்தை கண்காணிக்கும். பேரிடர் காலங்களில் துல்லியமான தகவல்களை தெரிவிக்கும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர்.